வணக்கம் உறவுகளே, இது லங்காஸ்ரீ 24 அரசியல் நேர்காணல். அரசியலில் பொதுவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல் வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன கேட்பீர்கள், அவர்கள் என்ன தகுதி பற்றி கேட்பீர்கள்? கடந்த வார நிகழ்ச்சியிலே நாங்கள் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமையுடன் நாங்கள் சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தோம். அந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்களை அவர் கூறியிருந்தார். முக்கியமாக இந்த வடக்கு கிழக்குக்கு காவல்துறை அதிகாரம், ஆயுதமில்லாத காவல்துறை அதிகாரத்தை வழங்கப் போவதாக, அதற்கு பேச தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே அந்த கருத்து பல்வேறு மட்டத்திலும் பல்வேறு விவாதங்களை கொண்டு வந்திருந்தது. அந்த வகையிலே இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கவிருப்பது ஜனநாயக மக்கள் முன்னணியின் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடும் ஜனகன் விநாயகமூர்த்தி. இவர் கொழும்பு மாவட்ட வேட்பாளர். வணக்கம். வணக்கம். ஜனகன் விநாயகமூர்த்தி என்கிற ஒரு பாத்திரம் இதுவரையில் அரசியலில் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது என்பது நீங்கள் போட்டியிடுகிறவங்களுக்கு தெரியும். எனவே உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துவீர்கள் அல்லது நீங்கள் என்ன தகுதியோடு மக்களுக்கு மக்களிடம் செல்கின்றீர்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஜனகன் விநாயகமூர்த்தி ஆகினான். ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய, அதாவது தலைவர் மனோகணேசன் அவர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பு செயலாளராக கடந்த 3 வருடங்களாக நான் பணியாற்றி கொண்டு வருகின்றேன். கடந்த 2015 பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக வன்னித்தேரு தொகுதியில் எனது பிரவேசம், அரசியல் பிரவேசம் காணப்பட்டது. இந்த அரசியல் பிரவேசத்தினுடைய மிக முக்கியமான காரணம், புதிய தலைமுறைகள் தமிழ் அரசியலில் நுழைய வேண்டும், அந்த புதிய தலைமுறைகளுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டிய தேவை 2015 காலப்பகுதியில் அதிகமாக ஒரு பேசு பொருளாக இருந்தது. அது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், ஏனைய கட்சிகளாக இருக்கலாம், அனைத்து கட்சிகளிலும் ஒரு தேவைப்பாடு இருந்தது, புதிய தலைமுறைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று. ஆகவே அந்த அடிப்படையில் எனது பிரதேசம் 2015 அமைந்திருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல், அதாவது ஒரு அரசியல் என்று வரும்பொழுது அந்த அரசியலுடைய அடிப்படைகள் தெரிந்தவர்கள் அரசியலில் நுழைய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வாதம் இருக்கின்றது. அதைவிட மிக முக்கியமாக தமிழ் அரசியல் என்று சொல்லும் பொழுது சட்டத்துறையில் இருப்பவர்கள் அரசியலில் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பமும், அதே தொடர்ச்சியாக இந்த வாரிசு அரசியலும் தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நான் வாரிசு அரசியலில் வரவில்லை, தமிழ் மக்களுடைய ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக வரத்தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனாலும் கல்வித்துறையில் சட்டமாக இருக்கலாம், முகாமித்துவமாக இருக்கலாம், கணினித்துறை சார்ந்த அனைத்து துறைகளிலும் எனது பரிச்சயத்தை பெற்ற பிறகு அந்த கணினித்துறையில் அல்லது சட்டத்துறையில் அல்லது முகாமித்துவ துறையில் எனது திறமையினை, எனது பரிச்சயத்தினை பெற்ற பிறகு சமூகம் அடிப்படையில் எனது சிந்தனைகள், சமூகம் சார்ந்த சிந்தனைகள், 10 வருடங்களாக சமூக பணிகளை செய்வதன் ஊடாக ஏற்பட்ட சமூக சிந்தனைகள், அதை தொடர்ச்சியாக ஒருவர் வந்து தனது சமூக பணிகளை அல்லது சமூகம் சார்ந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்றால் வெறுமனவே ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ அல்லது சமூகத்தினுடைய ஒரு சமூக அமைப்பினுடைய தலைவராக இருந்து செய்ய முடியாது என்ற ஒரு உணர்வு பூர்வமான உண்மையை உணர்ந்து கொண்டவனாக அதனை செய்யறதுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் அல்லது ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்று தேவைப்படுகின்றது. அவ்வாறு தேவைப்படுகின்ற ஒருவருக்குத்தான், அந்த எண்ணம் இருக்கிற ஒருவருக்குத்தான் நிச்சயமாக அரசியலுடைய அந்த தளத்தினை அடைய முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் எனது பிரவேசம் அரசியலுக்கு. பொதுவாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன கேட்பீர்கள், அவர்கள் என்ன தகுதி இருப்பென்று கேட்பீர்கள். அந்த தகுதி என்ன இருக்க வேண்டும்? முதலில் அவர்கள் கெட்டவராக என்று சொல்லி பார்ப்பீர்கள். இரண்டாவது, முதலாவது தமிழனாக பார்ப்பீர்கள். ஒரு தமிழன் தமிழ் அரசியலாக இருப்பவனா தமிழனாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு தமிழனாக பார்ப்பீர்கள். ஆகவே தமிழ் பேசுகின்ற இந்த நாட்டிலேயே போர்க்காலத்திலும், இந்த கொழும்பு பிரதேசத்திலே போர் நடக்கிற காலமாக இருக்கலாம், அதை பின்னட காலங்களாக இருக்கலாம், அத்தனை காலத்திலும் கொழும்பு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உணர்ந்த ஒரு இளைஞனாக, ஒரு இளைஞர்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன, இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கான பிரச்சனைகள் என்று உணர்ந்தவனாக இருப்பதனால் அடிப்படையும் எனக்கு காணப்படுகின்றது. நீங்க இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த ஒரு அரசியலை ஏற்கனவே எதிர்பார்த்தீர்கள் ஒரு கருத்து, ஆனால் அந்த அரசியல் உங்களுக்கு கிடைக்காமல் போன சந்தர்ப்பம் தான் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை தெரிவு செய்தீர்கள் என்ற ஒரு விடயம் வெளியாகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை ஏற்றுக்கொள்ளாமைக்கு காரணம்?
அவ்வாறு இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொள்கிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற விடயத்தை காட்டிலும் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அல்லது தமிழரசு கட்சியினுடைய எந்த உறுப்பினரும் கிடையாது. எனக்கு ஒரு தமிழ் மக்கள் சார்ந்த அரசியலில் ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே அந்த ஆர்வத்தின் காரணமாக நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நல்ல உறவினை மேற்கொண்டிருந்தேன், தமிழரசு கட்சியினுடன் உறவினை மேற்கொண்டிருந்தேன். காரணம் என்ன, மாவே சேனாதராயா அவரை பொறுத்தவரை என்னுடைய உறவுக்காரன் அடிப்படையில் அவருடைய ஒரு சரிப்பட்ட ரீதியான ஒரு அன்பு பாசம் இருந்த காரணத்தினால் தமிழரசு கட்சியினுடன் நான் கட்சியின் உறுப்பினராக இல்லை, அவர்களுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய சூழ்நிலை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தது. ஆனாலும் பாராளுமன்றம் என்று வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அங்கு பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஒரு பிரச்சனை அங்கு காணப்பட்டது. பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக ரெண்டு உறுப்பினர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு வன்னி மாவட்டத்தில் இருந்த காரணத்தினால் எனது முடிவினை ஐக்கிய தேசிய கட்சியினூடாக கொண்டு வருவதற்கு முடிவெடுத்துக் கொண்டேன். இந்த சூழ்நிலை தான் ஐக்கிய தேசிய கட்சி தெளிவாக இருந்தது. ஒழிய தமிழ் தேச கட்சி என்னை ஒதுக்கினதோ அல்லது தமிழரசு கட்சியில் உறுப்பினராக இல்லாத இருக்கும் பொழுது எப்பாறு என்ன ஒதுக்க முடியும் என்ற பிரச்சனை தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற கதைகள் அது கதைகளாக வந்த விடயங்களை ஒழிய இதில் எந்த ஆதாரபூர்வமான உண்மையும் இல்லை. இந்த விடயத்திலே நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், அரசியலுக்கு வந்துவிட்டீர்கள், கொழும்பில் நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் வன்னியில் கேட்கின்ற போது தமிழ் தேசியம் அல்லது அங்குள்ள மக்களின் உரிமைகள் அதே அதிகார பரவலாக்கம் போன்ற விடயங்களை தான் நாங்கள் பெரும்பாலும் பேசுகிறேன். ஆனால் கொழும்பை பொறுத்தவரையில் இங்கு வித்தியாசம், இங்கு மலையகம் இருக்கிறது, யாழ்ப்பாணம் இருக்கிறது, மட்டக்களப்பு என்கிற ஒரு எல்லா சமூகங்களும் இங்கு இருக்கின்றன. அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறவுகளை கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே கொழும்பை மையமாக கொண்ட இந்த தமிழர் பிரதேசத்திலே நீங்கள் இந்த வாக்கை கேட்கின்ற போது அல்லது தேர்தல் நிற்கின்ற போது உங்களுக்கு நிச்சயமாக இங்குள்ள மக்களின் உணர்வுகள் புரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே எந்த அளவு பிரச்சனைகள் இங்கு இருக்கின்றன, எதை நீங்கள் சரி பண்ண விரும்புகின்றீர்கள்? முதலில் இலங்கையை பொறுத்தவரையில் அது மலையகமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், அல்லது வடக்கு கிழக்காக இருக்கலாம், ஏனைய பிரதேசங்களாக இருக்கலாம். முதலில் தமிழ் மக்களுடைய இருப்பு முக்கியம், அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருப்புக்கு பிறகுதான் நம் மக்களுடைய டெவலப்மெண்ட் அதாவது அபிவிருத்தியை பற்றி நாங்கள் பேச முடியும். இங்கு கூட இங்கு கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூட தமிழ் மக்களை பற்றிய ஒரு கரிசனையற்ற சூழ்நிலாம் காணப்படுகின்றது. பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள், நான் இந்த கொழும்பிலிருந்து வளர்ந்தவன், படித்தவன், இதையே இங்கே தொழிலை செய்வதன் அடிப்படையில் இங்கே இருக்கிற பிரச்சனைகளை அறிந்தவன் அடிப்படையில் நான் சொல்கின்றேன். ஏன் இந்த கொரோனா காலத்தில் கூட இருக்கிற பிரச்சனை அறிகின்றேன். தமிழ் மக்களுக்கு ஒரு உதவி என்று சொன்னால் மலையத்தை பற்றி பேசுவார்கள், வட கிழக்கை பற்றி பேசுவார்கள். கொழும்பில் 2,00,000 தமிழர்கள் வாழ்கின்றார்கள் யாருமே பேச மாட்டார்கள். ஏனென்றால் இங்கு தமிழ் மக்களுடைய இருப்பே ஒரு பிரச்சனையாக தான் காணப்படுகின்றது. என்ற அடிப்படையில் தான் மனோகணேசன் அவர்கள், அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணியுடைய தலைவராகவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய மனோகணேசன் அவர்கள் 2010 ஆண்டாக இருக்கலாம், ஏன் அதுக்கு முதலாக இருக்கலாம், 2015 ஆண்டாக இருக்கலாம், எல்லா காலத்திலும் தன்னுடன் இரண்டாவது பிரதிநிதி ஒருவரை உள்வாங்குவதற்காக இரண்டாவது வேட்பாளர் இயங்கிப்பார். ஆனால் அவர் எந்த காலத்திலும் சிங்கள வேட்பாளர் தனக்கு பதிலாக போட்டதும் இல்லை, தனக்கு பிரதிநிதியாக போட்டதும் இல்லை, ஒரு முஸ்லிம் வேட்பாளரை போட்டதும் இல்லை. அவர் எப்பவுமே தமிழ் வேட்பாளரை நியமிப்பார். காரணம் என்னவென்றால் அவர் அறிந்து கொண்ட விடயம், நிச்சயமாக கொழும்ப பொறுத்தவரையில் 2 பிரதிகள் அல்லது 3 பிரதிகள் இருக்க வேண்டியது கட்டாயம். இது எங்களோட உரிமை. இந்த உரிமையை நாங்கள் இழந்துவிட்டு தவிக்கின்றோம் என்ற காரணத்தினால் தான் தலைவர் மனோகணேசன் அவர்கள் தொடர்ச்சியாக 2010-15 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக அவர் தனக்கு அடுத்ததாக இன்னொரு வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் நியமிப்பார். இது ஒரு பெரிய கஷ்டமான விடயம். ஆனால் நியமித்த கூட தமிழ் மக்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் அவர்களுக்கான வாக்குகள் வழங்காமல் மனோகணேசன் மட்டும் தெரிவு செய்யப்படுகின்றார். அவருக்கு அடுத்ததாக வருகின்ற அந்த 2வது வேட்பாளர் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலை காணப்பட்டது. இதுக்கு நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு காலமும் போடப்படுகிற 2வது வேட்பாளருக்கு வாய்ப்பு வரவில்லை. ஏன் இந்த விடயம்? அந்த அதாவது மனோகணேசன் செய்கின்ற அதாவது அமைச்சராக இருந்த காலத்திலே அவர் செய்கின்ற சேவைகளை மக்கள் புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது அவருடைய சேவைகள் போதாது என்ற? உண்மையில் சரியான கேள்வி. அதாவது 2015 ஆண்டு தலைவர் மனோகணேசன் அவர்கள் அமைச்சராக முதன் முதலாக பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஆகவேதான் அவர் புரிந்து கொண்டார் இந்த முறை தான் செய்த இந்த அமைச்சனூடாக செய்த கொழும்பு மாவட்டத்தில் 2018 ஆண்டாக இருக்கலாம், 19 ஆண்டாக இருக்கலாம், அதுக்கு முதலில் கூட பல்வேறு வேலை திட்டங்கள், அதாவது 16 கோடி அளவுக்கான வேலை திட்டங்கள் 2017 ஆண்டு காலப்பத்திலையும், அதுபோல் 18 ஆண்டுகள் 2016 கோடிக்கு அதிகமான வேலை திட்டங்களும், 19 ஆண்டுகள் 14 கோடிக்கு அளவான வேலை திட்டங்களை செய்த காரணத்தினாலும் மக்களுக்காக அவர் குழு கொடுப்பதன் காரணமாக தான் முடிவெடுத்தார் இந்த முறை நிச்சயமாக 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு சேர்க்க முடியும். ஏனென்றால் அவர் அமைச்சராக இருந்து பல வேலை திட்டங்களை கொழும்பு மாவட்ட மக்களுக்கு செய்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இன்று இந்த முறை அவர் நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய உரிமையான குறைந்தது 2 பாராளுமன்ற உறுப்பினராக உறுதிப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த முறை வரும் என்று அவர் நினைத்துக் கொண்டார். அதை விட
அவருடைய அந்த அடையாளப்படுத்தல்களில் இந்த கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக பாரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குறித்த தமிழ் இளைஞர்கள் மிக முக்கியமாக படித்து விட்டவர்களுக்கு என்ன வேலை செய்வது என்று தெரியாமலே தடுமாறக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, இங்கு இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற குடிசைகள் அவற்றையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அடுக்குமாடி கட்டிடங்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு மாற்றீடு வீடுகள் வழங்க வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகிறது. இதனை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகள் நாங்கள் அதுக்கான பிரயத்தனம் செய்தோம், அதுக்கான சில ஒரு சில முயற்சிகள் எங்களுக்கு வெற்றி பெற்றன. ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளில் அவற்றை நாங்கள் ஹாவஸ்ட் பண்ண, அதாவது நாங்கள் அறுவடை செய்ய இருக்கின்ற காலத்தில் எங்களுக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயம் இந்த முறை பாராளுமன்றத்தில் இந்த இதுக்கான வரவுகளை எங்களால் செய்ய முடியும். இதை விட முக்கியமாக கல்விக்கு கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு கல்வி பிரச்சனைகள் இருக்கிறது. கல்வி சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது தமிழ் பேசுகின்ற பாடசாலைகள் ஆரம்ப பாடசாலைகளுடைய குறைவு இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் இங்கு 2 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் மனோகணேசன் அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த முறை நான் நம்புகின்றேன் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். அதாவது எங்களுடைய நபர்களை எங்கள் சார்ந்தவர்களை பாராளுமன்றம் அனுப்புவதன் ஊடாக மாத்திரம்தான் எங்களால் தொடர்ச்சியாக பலன்களை பெற வேண்டும் முடியும் என்பதனை மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த கல்வி பிரச்சனை பத்தி சொன்னீர்கள். இந்த கல்வி பிரச்சனையை பொறுத்தவரையில் நிச்சயமாக முன்பு இருந்த கல்வி நிலைமை தற்போது கொழும்பை பொறுத்தவரை இல்லை, மேல் மாகாணத்தை பொறுத்தவரை இல்லை. இது பாரிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்து மனோகணேசனுடைய அமைச்சுக்கு கீழே இந்த விடயங்கள் பெரிதாக கவனிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. மொழி பிரச்சனை இருந்தது, அங்கு சில பெயர் பலகைகளில் வித்தியாசமான பிள்ளைகள் காணப்பட்டன, அவரை திருத்தும் பணிகள் இடம்பெற்றன. என்றாலும் பல்வேறு இடங்களில் அந்த இதுகளும் இன்னும் இருக்கின்றன, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே தமிழ் மொழி பிரயோகம் பிள்ளையாக இருக்கிறது. இந்த விடயங்களை சரியாக அவர் முன்கொண்டு செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இல்லை, அதாவது அவருடைய நெருக்கமாக அந்த துறையில் இருந்தவனுடைய அடிப்படையில் எனக்கு தெரியும். முதலாவது விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பேர்பலகை பிரச்சனையின் ஆரம்பம் எங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து மேலிடத்தில் இருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய தேவை கட்டப்படுகிறது. பேர்பலகை பதிவு செய்வது யார்? அங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்களாக இருக்கலாம், அல்லது தமிழ் தெரியாதவர்கள் பேர்பலகைகளை போடுகின்றார். போட்ட பிறகுதான் எங்களுடைய அமைச்சு வந்து மொழி அமைச்சு, அவ்வளவுதான். ஆனால் பேர்களை பதிவு செய்கின்றதோ அல்லது பெயர்களை கட்டுப்படுத்த அமைச்சு எங்க அமைச்சா இல்ல. அப்ப இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது என்றால் பெயர்களை பதிவு செய்யும் பொழுது அவர்கள் சிங்களத்தில் பெயர்களை பதிவு செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பிரதேச சபையில் அப்ரூவல் கிடைக்கிறது, அல்லது முனிசிபல் கவுன்சில் மாநகரசபையில் அப்ரூவல் கிடைக்கிறது. நீங்கள் வந்து பெயர்களை போட்டுக் கொள்ளலாம் என்று. இப்பொழுது அவர்கள் சிங்களத்தில் பெயர்களை பதிவு செய்துவிட்டு இங்கு வந்து அவர்கள் மொழிபெயர்க்கின்றார்கள். தமிழ் மொழி மூலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார்கள். இந்த மொழிபெயர்க்கும் பொழுது அவர்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கு இன்னும் ஒரு அனுமதி மொழி அமைச்சிலிருந்து பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அமைச்சர் மனோகணேசன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மனோகணேசன் முடிவெடுத்தார்கள், இந்த அனுமதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து பிரச்சனை, அதாவது பிரச்சனை எங்கு ஆரம்பிக்கின்றதோ அங்கிருந்து தான் நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று தெளிவாக இருந்தார். அவருக்கான எல்லா திட்டங்களையும் தயாரித்து, அதுக்கான அவர் கெசட் நோட்டிபிகேஷன் தயாரித்து, அதாவது அதுக்கான கெசட் நோட்டிபிகேஷன், அதுக்கான அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்து அவர் வந்து அமைச்சரவையில் கூட அதை கொண்டு பிரசித்திருக்கின்றார், பிரகடப்படுத்திருக்கின்றார் என்பதுதான் இங்கு உண்மை. ஒரு அமைச்சராக பிரச்சனை எங்க இருக்கிறது அடையாளப்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை அவர் செய்தார். இடைக்காலத்தில் கூட அவர் வழி செய்தார். வாட்ஸ்அப் இதில் கிரியேட் பண்ணி தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி எங்கெங்கு தவறான விடயங்கள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அறிவிக்கும்படி எங்களுக்கான தனி, அதாவது புரொஃபசர் சந்திரசேகரன் தலைமையில் ஒரு ஆணைக்குழு அமைத்து அவற்றின் ஊடாக அவருக்கான தீர்வுகளை இடைக்கால அடிப்படையிலும் கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆகவே இடைக்கால அடிப்படையிலும் தீர்வுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். பிரச்சனையை எங்கு ஆரம்பிக்கிறது அடையாளப்படுத்தி அங்கேயும் அவர்கள் தீர்வு கொடுக்க ஆரம்பித்திருந்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே அவர் அடையாளப்படுத்தியிருந்தார் என்பது உண்மை. இந்த கல்வி பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் சொல்லணும், ஏற்கனவே இருக்கின்ற நிலைமையை பொறுத்தவரையில் இங்கு எல்லா பாடசாலைகளும் நிச்சயமாக முன்பு இருந்த நிலைமையில் தற்போது இல்லை, கல்விகள் மிகவும் தாழ்ந்த மட்டத்தில் இருக்கின்றன என்ற கருத்துதான் பொதுவாக சொல்லப்படுகிறது. எனவே அதனை முன்னேற்றுவதற்கு கல்வி அமைச்சு அதற்கு புறம்பாக இருந்தாலும் கூட தமிழ் அமைச்சு என்ற அடிப்படையிலே மொழி அமைச்சு அமைச்சிலிருந்து நிச்சயமாக பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க முடியும். உங்களுடைய அமைச்சருக்கு அப்பால் சென்று கட்டாயம் உண்மையில் எங்களுடைய மனோகணேசன் அவர்கள் தங்களுடைய அமைச்சராக இருந்த காலத்தில் மிக உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஒவ்வொரு விடயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது சிறுபான்மையினர் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மிக போராட வேண்டும்.
அதுக்கும் போராட்டம் என்பது வந்து சாதாரண போராட்டம் இல்லை. அதாவது பெரும்பான்மை இனத்தினுடைய வளங்கள் அனைத்தும், அதாவது அனைத்து அரசாங்க வளங்களும் பெரும்பான்மை இனத்துக்கு வழங்குவது இங்கு சாதாரண விடயம். ஆகவே இந்த சாதாரண விடயத்திலிருந்து பறிச்சு எங்களுக்கு தர எடுப்பது என்பது வடக்கு கிழக்குன்றது வேறு. வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்றனர், மலையகத்தில் பெரும்பான்மை தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்றனர். ஆனால் கொழும்பு பொறுத்தவரையில் நாங்கள் இன்னும் சிறுபான்மையினர் தான் இருக்கின்றோம். அவை சிறுபான்மை நாங்கள் கொழும்பில் இருக்கும் பொழுது எங்கு பகிரப்படுகின்ற வளங்களை எமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கொழும்பு மாவட்டத்தில் அதிகப்படியாக போராட வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் அவர் ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றார் தமிழராக. அவர் என்ன செய்யணும் என்றால் தொடர்ச்சியாக போராட வேண்டும். போராடி பல அதாவது விவேகானந்தா பாடசாலையாக இருக்கலாம், மம்பலப்பிட்டி இந்து கல்லூரியாக இருக்கலாம், ரத்மலால் இந்து கல்லூரியாக இருக்கலாம், பல்வேறு பாடசாலை தேசிய மட்ட பாடசாலைகள் அனைத்துக்குமே அவரால் நிதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எமது அமைச்சினாலும் அந்த நிதிகள் வழங்கப்பட்டிருப்பது அது மறக்க முடியாத உண்மையாக காணப்படுகிறது. இதை விட மாகாண சபைகள் கட்டுப்படுத்துகின்ற பாடசாலைகள் இருக்கின்றன. இந்த பாடசாலைகளை உருவாக்குவதில் அவர் முன்முயற்சியாக பல்வேறு வேலை திட்டங்களை அவர் செய்திருக்கின்றார். மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், எல்லா பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் கவர்மெண்டின் மூலம் அரசாங்கத்தின் மூலமாக கல்வி அமைச்சின் ஊடாக அவங்களுடைய சீருடைகள் வழங்கப்பட்டுவிடும், புத்தகங்கள் கோப்பிகள் வழங்கப்பட்டுவிடும். தலைவர் மனோகணேசன் அவர்கள் முடிவெடுத்தார், அதாவது இந்த இதெல்லாம் ஜனவரி மாதம் வழங்கிடுவார்கள். ஆனால் ஜூன் மாதம் வரும் பொழுது இந்த ஏழை பிள்ளைகளுக்கு கையில் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் இருக்காது, அதுகளை கொண்டு போற பேக்குகள் எல்லாம் பிஞ்சு போயிடும், அதுக்கு பிறகு சீருடைகள் இருக்காது, வழங்கின சீருடைகள் எல்லாம் பழுதா போயிடும். ஆகவே ஜூன் ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இரண்டாவது தவணை ஆரம்பிக்கும்போது பிள்ளைகள் வந்து மிக கஷ்டத்தில் இருப்பார்கள். இதனை உணர்ந்து கொண்டவர் எங்களுடைய நிதி வளங்களை பயன்படுத்தி, அதாவது அமைச்சருடைய நிதி வளங்களை பயன்படுத்தி உடனடியாக அந்த மாணவர்களுக்கு தேவையான கொழும்பு மாவட்டத்தில் நாடு முழுக்கம் வழங்கினார். அந்த கொழும்பு மாவட்டத்தில் அதிகப்படியான பாடசாலைகள் மாணவர்களுக்கு இதனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை பெற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விடயம் தெளிவாக தெரியும். ஆகவே தன்னுடைய அமைச்சினால், தனக்கு கிடைத்த மொழி அமைச்சினால் வைத்துக் கொண்டு போராடி பல விடயங்களை பெற்றிருக்கின்றார் என்பதுதான் முற்றிலும் உண்மையாக இங்கு காணப்படுகிறது. ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம், இந்த ஆசிரியர் வெற்றிடங்கள் இருக்கின்றன, அதனால் தான் இந்த கல்வியின் நிலைமையில் தாழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்து பொதுவாக இருக்கிறது. இந்த வகையில் ஏன் இந்த அமைச்சுக்கு அப்பால் சென்று புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள்? இது ஏற்கனவே வடக்கு கிழக்கு பகுதிக்கு மாத்திரம்தான் அது பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் உதவி செய்ய வேண்டும் வடக்குக்கு அல்லது கிழக்குக்கு, இல்லை பொதுவாக இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு, மொத்தமாக இருக்கின்ற 35 லட்சம் தமிழ் மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஏன் அவ்வாறு ஒரு திட்டத்தை கொண்டு போக முடியாது? அதாவது அமைச்சு, அதாவது அரசாங்கம் கொடுக்கின்ற அமைச்சை மட்டும் வைத்துக் கொள்ளாது, ஏனைய துறைகளிலும் சென்று இந்த விடயத்தை தமிழ் மக்களுக்கான விடயங்களை அணுக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் ஏன் இன்னும் கட்டாயமாக இது மனோகணேசனை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தார். அதாவது தான் கொழும்பு மாவட்டத்து தலைவராக மாத்திரம் இல்லாமல் தமிழ் மக்களுடைய பிறந்து வாழ்கின்ற அனைத்து பிரதேசங்களும் தன்னுடைய சேவையினும் தன்னுடைய பிரதிநிதித்துவத்தையும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் வழங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயத்துக்கு, அதாவது இந்த 35 லட்சம் மக்களுக்குமே அவர் சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அதற்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த ஒத்துழைப்பில் ஏற்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை அவரை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு பறந்துபட்ட ஒரு விடயத்தை நேரடியாக இயக்கக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் இருக்கவில்லை. சிவில் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், சிவில் சமூகம் உண்மையாக கொடுமைப்படுத்த சிவில் சமூகம் உண்மையாக இந்த அமைச்சுக்களையோ அல்லது உங்களாலேயோ உள்ளிருக்கப்படவில்லை. இவ்வாறு சிவில் சமூகம் உள்ளிருக்கப்படுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற பேராசிரியர் சந்திரசேகரன் மையமாக கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிறது, இவர்கள் எல்லாம் மேலும் நீங்கள் பாருங்கள் இந்த தமிழ் பேராசிரியர்கள் வெறுமனே நான் நேற்று அல்லது முதல் நாள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை கண்டும் அந்த அவருடைய ப்ரொஃபைல், அதாவது அவர்களுடைய விவரங்களை தேடுவதற்கு கூட எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை இந்த அளவுக்கு தமிழ் பேராசிரியர்கள் நியமம் இருக்கிறது. எனவே அவர்களை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு சேவைகளை செய்யலாம், அவர்களுடைய வளங்களை நாங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் நாங்கள் இதுவரையில் அவர்களை பயன்படுத்தவில்லை என்கிறார்கள். இல்லை அவ்வாறில்லை, பேராசிரியர் சந்திரசேகரமாக இருக்கலாம், இல்லை பேராசிரியர் பத்மநாதனாக இருக்கலாம், இவர்கள் அனைவரையும் எங்களுடைய அமைச்சினூடாக பல்வேறு வேலை திட்டங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதாவது இந்த மொழி அமைச்சு என்று எங்கள் இருக்கும் பொழுது இந்த மொழி அமைச்சில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் தமிழ் மக்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுப்பதற்கு மனோகணேசன் அவர்கள் முன்னோக்கி நகர்ந்திருந்தார். என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய கல்வி அமைச்சல்ல, நாங்கள் இருக்கிறது மொழி அமைச்சு.
இந்த மொழி அல்லது தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் இருக்கும் பொழுது அது சார்ந்த விடயங்கள்லாம் எங்களுடைய வளங்களை முதலில் நாங்கள் பயன்படுத்த முடியும், அதுக்கு பிறகுதான் மற்றும் செய்ய முடியும். ஆகவே அது சார்ந்த விடயங்களில் முதல் கவனத்தை செலுத்த முற்பட்டோம். நீங்க சொன்னது போல் எல்லா பாடசாலையிலும் இலங்கையில் கூடிய அத்தனை பாடசாலைகளுக்கும் பயிற்றுவிப்பாளர் என்ற பெயரில் நாங்கள் தமிழ் மொழி கற்பதற்கும் சிங்கள மொழி கற்பிப்பதற்கும் ஆங்கில மொழி கற்பிப்பதற்குமான பயிற்றுவர்களை 1300 பேரை நாங்கள் தெரிவு செய்தோம். அவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அவர்களை இந்த பாடசாலை மட்டங்களை கொண்டு சேர்த்து விட்டால் அவர்களால் மொழி பயிற்சி மற்றும் தங்களை திறன் அபிவிருத்தி பயிற்சிகளை வழங்க முடியும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஆகவே ஏன் அதனுடைய காரணம் என்றால் நீங்கள் சொன்ன விடயத்துக்கு முதலாவது ஸ்டெப், அதாவது வந்து ஒரு பாடசாலையில் ஒரு பயிற்றுவிப்பாளராக நாங்கள் எங்களுடைய அமைச்சின் மூலம் வழங்கப்பட்டால் அவ்வாறு அமைக்கப்படுகின்ற ஒரு நபரால் அந்த மாணவர்களுக்கு மேல் ஒரு ஆக்கத்தை செலுத்த முடியும், ஒரு ஊக்கத்தை செலுத்த முடியும். அதன் மொழி பயிற்சி, மொழி ஆர்வம், அடுத்தது அவருடைய திறன் அபிவிருத்தி ஆர்வத்தை செலுத்த முடியும் என்ற அடிப்படையில் நாங்கள் முதலில் கல்வி அமைச்சு இல்லை, நாங்கள் பெரிய வேலைத்திட்டம் செய்ய முடியாது. எங்கள் அமைச்சருக்கு என்ன வேலைத்திட்டம் செய்ய முடியுமோ அந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி நாங்கள் அதில் 1300 பேருக்கு வழங்கியிருந்தும் கூட, அவர்களுக்கான ஏற்பாடு செய்திருந்தும் கூட வந்த அரசாங்கம் உடனடியாக முதல் வேலை என்ன செய்து தெரியுமா, இந்த 1300 பேரை நிறுத்திவிட்டார்கள். ஒரு நல்ல விடயத்துக்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, மொழி பிரச்சனை. மொழியினுடைய சந்தேகத்தின் மூலம் தான் இந்த இனப்பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. மொழியின் சந்தேகத்தின் மூலம் தான் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் பிரிந்து காணப்படுகின்றார்கள். அவற்றுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் கல்வி சார்ந்த விடயங்களில் ஈடுபடும் பொழுது கூட அதுக்கு ஒரு தடை வந்து சொல்லிட்ட போது கடந்த ஒரு சந்திப்பின் போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாட்டி சபிகர் சொன்ன கருத்து, தன்னுடைய அமைச்சின் 150 மேற்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் வெற்றிடங்கள் இருந்தன, அதற்கான விண்ணப்பங்களை கோரிய போது ஒரு தமிழராவது அந்த விண்ணப்பிக்கவில்லை என்கிற காரணம். இது வடக்கு கிழக்காக இருக்கட்டும் மலையமா இருக்கட்டும் ஒரு தமிழர் கூட விண்ணப்பிக்கவில்லை. இது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாட்டி சம்பிக்கிறவன் பிள்ளையா சரியாங்கிறத விட நாங்கள் உங்களுடைய அமைச்சு ஏற்கனவே இருந்த அமைச்சு இந்த விடயங்களையும் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்களில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் பிரச்சனை, இந்த மொழிபெயர்ப்பாளர் பிரச்சனையை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். தலைவர் மனகுணசன் தெளிவாக இருந்தார், அதாவது பிரச்சனைகளை எங்கு ஆரம்பிக்கிறதோ அங்கு பிடிப்போம், அங்கிருந்து ஆரம்பிப்போம், தீர்வை அங்கிருந்து கொடுக்காமல் நாங்கள் பிரச்சனை இருக்கிற சேர்த்து பேசின பிரயோசனம் இல்லை. நீங்கள் சொன்ன பேர்பலகை பிரச்சனையாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன இந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனை, அத்தனைக்குமே பிரச்சனை என்ன, தமிழர்களுக்கு சிங்களத்தில் பேச வரும் ஆனால் எழுத வராது, அல்லது தமிழர்களுக்கு சிங்களத்தில் பேச வரும் என வாசிக்க வராது என்ற பிரச்சனை இருப்பதன் காரணத்தால் தான் பல இந்த மொழி ஆற்றலை விருத்தி செய்வதன் ஊடாக இந்த அதே மாதிரி சிங்களவர்களுக்கு தமிழ் பேச வந்தால் கூட பேசவும் வராது, அவர்களுக்கு எழுதவும் வராது, வாசிக்கவும் வராது. ஆகவே இந்த ஒரு மாற்றம் வந்தால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்றுவிப்பாளர் என்ற ஒரு அமைப்பினை உருவாக்குவதற்கு முயற்சித்தார். ஆகவே பிரச்சனைகளை சரியான இடத்தில் அடையாளப்படுத்தி அவற்றுக்கு தேர்ச்சியானவர்களை நியமிப்பதன் ஊடாக இந்த பிரச்சனை அத்தனைக்குமே நாங்கள் தீர்வு கொடுத்து விடலாம் என்ற சிந்தனைக்குத்தான் அவர்கள் இந்த காலகட்டத்தை தடை போட்டிருக்கிறார்கள் சொல்ல முடியும். முன்னாள் அமைச்சர் மனோ கணேசனுக்கு ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலிருந்து எந்த அளவு ஆதரவு கிடைத்தது, அதாவது அவர் வேலை திட்டங்களை செய்கின்ற போது ஆதரவு இருந்ததா, அல்லது சார்ந்த எதிர்ப்புகள் வந்தன? இது வந்து ரணில் விக்ரமசிங்க பார்க்க வேண்டாம், தமிழர்கள் எது இந்த விடயத்தை செய்ய முற்பட்டாலும் பெரும்பான்மை சமூகம் எவ்வாறு தடை போடும், இது வந்து வரலாறு. இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் இதில் ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ எவரையுமே நாங்கள் வந்து இவர் சிறந்தவர் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியாது. இன்று கூட நாங்கள் போராடி கொண்டிருப்பது வந்து ஆசைக்கும் பேராசைக்குமான போராட்டம், அதாவது ஒரு வெற்றி ஒரு கட்சியானது தான் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது ஒரு ஆசை, நான் 2-3 பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைப்பது பேராசை. ஆகவே இந்த இன்று நாங்கள் பேராசைக்கும் ஆசைக்குமான போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், அதாவது ஒரு பேராசைப்படுகின்ற ஒரு அரசாங்கம் வந்துவிடக் கூடாது என்றதுக்காகத்தான் போராடுகின்றோம் இல்லையே, ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவோ அல்லது சஜித் பிரேமதாசவோ என்று எங்களுக்கு பேர்பலவை போட்டு கொழுவ விரும்பவில்லை. ஒரு பேராசைப்படுகின்ற ஒரு அரசாங்கம் ஒரு கட்சியானது தங்களுடைய பலத்தை பெற்றுக்கொண்டால் அது ஏகாதிபத்தியத்தை நோக்கி நகர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த ஆசைக்கும் பேராசைக்குமான போராட்டத்துக்கு நாங்கள் வழி சேர்க்கின்றோம். ஆகவே அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி
மாறுவதன் ஊடாக அது ஜனநாயகத்துக்கான வெற்றியாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு இந்த எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே இங்கு இதில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்தார், அல்லது சஜித் பிரேமதாசா என்ன செய்தார், மஹிந்த ராஜபக்சே என்ன செய்தார், மைத்ரிபால சிறிசேனா என்ன செய்தார் என்று நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் இன்று காலம் அல்ல. ஆகவே இது முழுமையாக மீண்டும் சொல்லுகின்றேன், பேராசைக்கும் ஆசைக்குமான போராட்டத்தில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும், பேராசை தோக்கடிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாக இருக்கின்றோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த இரண்டு மாத காலப்பகுதிகள், ஒன்றரை மாத காலப்பகுதிகளும் நீங்கள் சொல்லுகின்ற கட்சி சார்ந்த அரசியல் அல்லாமல் தமிழர் சார்ந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிரசாரம் மக்களுக்கு போய் சேரும்? தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு விடயத்தில் தெளிவாக இருப்பார்கள், தமிழர்களை பொறுத்தவரையில் உணர்வுபூர்வமானவர்கள். அந்த உணர்விற்கு எந்த காலத்திலும், அதில் வந்து மலையக தமிழர்களாக இருக்கலாம், இந்திய வம்சவழி தமிழர்களாக இருக்கலாம், அல்லது வடக்கு கிழக்கு சார்ந்த தமிழர்களாக இருக்கலாம், இலங்கை தமிழர்கள் யாராக இருந்தாலும் உணர்வு ரீதியான ஒரு விடயத்தில் அவர்கள் எந்த காலத்திலும் ஒரு சோடை போனவர்கள் கிடையாது என்பது நாங்கள் வரலாறு பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த விடயத்தில் தெளிவான ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு கருப்பொருளை கொண்டு போக பார்க்கின்றோம். தமிழுடைய உரிமைகள் மறுக்கப்படுவது, அது கொழும்பாக இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம், இருப்பு உரிமை மறுக்கப்படுவது தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது உங்களுக்கு தெரியும், இன்று தமிழ் திரைப்படங்களாக முஸ்லிம் தரப்பாக எந்த தரப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மூன்று விடயத்தில் அவர்கள் பாதிப்பை செய்கின்றார்கள். ஒன்று, தமிழர்களோ முஸ்லீம்களோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய கல்வித்துறையிலே கை வைப்பார்கள். இரண்டாவது, பொருளாதாரத்தில் கை வைப்பார்கள். மூன்றாவது, அவர்கள் எங்கு கைப்பார்கள், அவர்களுடைய பாதுகாப்பில் கைவிப்பார்கள். இந்த மூன்று விடயங்களையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார்கள் பேரினவாதிகள். காரணம் என்னன்னு சொன்னால், 1983 இருக்கலாம், 1977 இருக்கலாம், 55 இருக்கலாம், ஏன் 1915 இருக்கலாம், எந்த காலகட்டத்தில் இருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கள் சொன்னால் முழுமையாக இந்த மூன்று விடயத்திலும் கைவிப்பார்கள். இந்த மூன்று விடயத்திலும் கைவிப்பதனாகத்தான் 1983 நாங்கள் தெளிவாக முடிவெடுத்தோம். பொருளாதாரத்தில் தமிழர்களுடைய பொருளாதாரத்தில் கொழும்பு இருக்கக்கூடிய பல்வேறு தமிழருடைய பொருளாதாரத்தில் அதாவது நீங்க பாத்தீங்க, இந்தியாவில் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அந்த உணர்வு வந்து வெறும் 5-6 உருவாகிவிட்டது. ஆகவே ஒரு, அதாவது மக்களுடைய உணர்வு உள்ளுக்கு இருக்கு, இந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எல்லோருக்கும் அந்த உணர்வு இருக்கும். ஆனா அந்த உணர்வினை நாங்கள் மூடி வைத்துட்டு இருக்கிறோம். ஏன், எங்களுக்கான தலைமைத்துவம் இல்லை, எங்களுக்கான வழிநடத்தல் இல்லை என்று மூடி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உரிமையை நாங்கள் 1-2 என்பது எனக்கு பெரிய காலமாக தான் பார்க்கின்றேன். 5 போதும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் இந்த உணர்வு பற்றி கலைக்கும் போது நான் யோசிக்கிறேன், உண்மையாக இந்த இனப்பிரமலை மாற்றுகின்ற செயற்பாடு வன்னியில் மாத்திரமல்ல, அல்லது யாழ்ப்பாணத்தில் அல்லது கிழக்கில் அல்ல, மலையத்திலும் இடம்பெற்றது. அதே போல இங்கே கொழும்பிலும் அந்த இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கு தமிழ் வாக்காளர்களை குறைத்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடுகள் ஏற்கனவே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது இந்த முஸ்லிம், அதாவது தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு விடயத்தை யாருமே கணக்கெடுக்கிறதில்லை. அவர்கள் எப்பொழுதும் தமிழர்கள் அல்லது முஸ்லிம்கள் என்று பிரித்து பார்க்கின்றது. அது அரசியலிலும் அது கூட தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை கொண்டு வந்தால், அதாவது தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்தால், ஏற்கனவே பல்வேறு விடயங்கள் பல்வேறு கட்டங்களில் நடக்கிறேன். முன்னாள் அமைச்சர் ரவு ஃபக்கீம் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டிருந்தார். தமிழர் சார்ந்த ஒரு முன்னணியை கொண்டு வர வேண்டும், அதன் மூலம் தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படும். ஏனென்றால்
சிங்களவர்கள் மத்தியில் அல்லது பெரும்பான்மையினருக்கு எதிரான அல்லது பெரும்பான்மை மத்தியில் இருக்கின்ற பிரச்சனை சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக இந்த இரண்டு தரப்பும் இணைந்து போராடக்கூடிய ஒரு நிச்சயம். எந்த ஒரு விடயத்துக்கும் காலம் பதில் சொல்லும் என்று அந்த காலம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு காலத்தில் முஸ்லிம்களாக தமிழர்கள் பேசுகின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் முஸ்லிம்களாகவும் தமிழர்களாகவும் பிரிந்திருந்த காலம் இருந்தது. 1981 இந்த வேறுபாடு உருவாகி ஆகிவிட்டு இன்று அது வேறு ஊடி காணப்படுகின்றது. ஒரு காலத்தில் தமிழர்கள் முஸ்லீம்கள் ஒன்றாக தமிழர்களாக இருந்த காலம் இருந்தது, இல்லை என்று இருக்கவில்லை. ஆனால் மீண்டும் அந்த சுற்றுவட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த 2019 ஏற்பட்ட இந்த குண்டுவெடிப்புக்கு பிறகு அதுக்கு முதல் காலங்களிலும் முஸ்லிம்கள் மேலே செய்யப்படுகின்ற அந்த வன்மங்கள், தமிழர்களுக்கு என்ன வன்மங்கள் இடம்பெற்றதோ அதே வன்மங்கள் முஸ்லிம் மக்களுக்கும் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த காலத்தில் தான், இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அமைப்பினர் முஸ்லிம்கள் தமிழர்கள் இல்லாமலே தாங்கள் வந்து இந்த நாட்டை கொண்டு செல்வோம் என்ற ஒரு அடிப்படையில் போகும் பொழுது, அதுவும் பௌத்தம் என்ற விடயத்தை கொண்டு போகும் பொழுது, இன்றுதான் மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். தமிழர்களாக சிந்திக்கின்றார்கள். முஸ்லிம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 500,000 அதிகமாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து தமிழர்கள் முஸ்லீம்களாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலை நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலம் மலர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மலர்ச்சியின் மூலமாக இந்த தமிழ் பேசுகின்ற தலைவர்கள், முஸ்லீம் தலைவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிச்சயம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் நகர வேண்டும். இது இனி வருகின்ற நீங்க சொன்னது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் இந்த வேறுபாடு குறைந்து விட்டது. இளைஞர்கள் அது முஸ்லீம் இளைஞர்களாக இருக்கலாம், தமிழ் இளைஞர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு மேல ஒரு தமிழர்களாகத்தான் பார்க்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிறுபான்மையினராகத்தான் எங்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்கள் மேல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே வருங்கால சந்ததியினர் நிச்சயமாக இந்த உணர்வின் மீளம் கட்டமைத்து அவர்கள் நிச்சயம் தமிழர்களாக ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த நம்பிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையில் எங்களுடைய அரசியல் பயணங்களும் அமையும் என்ற அந்த உண்மையையும் நான் கூறி வைக்க விரும்புவது. தேர்தல் காலத்திற்கு பின்னர் அரசாங்கத்தின் கட்சியாக நீங்கள் வருவீர்களாக இருந்தால் நீங்கள் செய்ய போகும் முதலில் நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய கட்சியாக இருக்க விரும்புகின்றோம். இது எந்த அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு இருக்காது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2/3 மெஜாரிட்டி கொடுப்போம் என்ற வாதங்களை தொடர்ச்சியாக முன்வைக்க முடியும். ஆனால் அதுக்கு பின்னால் தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை வைத்தவர்கள் அதன் முன்வைக்கிறாக இருக்கலாம். அதுபோல் எங்களுடைய தமிழ் முக்கிய கூட்டணியை பொறுத்தவரையில் தலைவர் மனோகணேசன் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். தமிழர்களுடைய பிரதிநிதித்துவத்தை சீர்குலைக்காமல் தமிழர்களை பிரித்தாளுகின்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி இல்லாத எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் நாங்கள் எங்களால் தமிழ் மக்களுக்கான ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்றால் அதுக்கான ஒத்துழைப்பை நாங்கள் எப்போதும் வழங்குவோம். அதுக்காக பதத்துக்காகவோ இல்லை என்று சொன்னால் சலுகைக்காகவோ அல்லது ஒரு அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காகவோ மனோகணேசன் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் அவர் போனது இல்லை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த வெளிப்படை உண்மை. பல்வேறு டீல்கள் பேசப்பட்டிருந்தால் கூட எவற்றுக்குமே அவர் தன்னுடைய தலையை சாய்த்து கொடுத்தது இல்லை. இது தமிழ் மக்களுடைய ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். ஆகவே இந்த வெற்றியினை நாங்கள் எப்பவுமே அளித்துவிட மாட்டோம். ஆகவே அரசாங்கங்கள் தமிழ் மக்களை அரவணைக்கும் என்றால் அந்த அரவணைப்பின் மேல் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் என்றால், ஒரு சூழ்ச்சியற்ற உண்மைத்தன்மை இருக்கும் என்றால், நிச்சயம் அவர்களுக்கான ஆதரவுகளும் அந்தந்த காலகட்டத்துக்கு எங்களுடைய தலைவர் மனோகணேசனுடைய அந்த எங்களுடைய தமிழ் கூட்டணியுடைய கருத்துக்களுக்கு அமைவாக நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மனோகணேசனை தவிர்த்துவிட்டு தனிப்பட்ட ஜனகன் விநாயகமூர்த்தி தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அல்லது தோல்விக்கு பின்னர் உங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றேன். அதாவது என்னுடைய கட்சி, அதாவது ஜனநாயக மக்கள் முன்னணி, அது முதல் தலைமை கூட்டணி ஆகிய கட்சியினுடைய எந்த கொள்கைகளுக்காகவும், அந்த கட்சியினுடைய அதை நம்பி வாக்களிக்கின்ற தமிழ் மக்களுக்காகவும் எந்த விதமான காரணங்கொன்றும் நானும் சோடை போக மாட்டேன் என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். ஆகவே நான் ஒரு நிறுவனத்தின், ஒரு கல்வி சார்ந்த நிறுவனத்தின் ஒரு அதிகப்படியாக வெற்றிகளை பெற்றவர் என்ற அடிப்படையிலும், அந்த நிறுவனத்தின் மூலம் பல சாதனைகளை செய்தவர் என்ற அடிப்படையிலும், என்னுடைய பயணத்தில், அரசியல் பயணத்திலும் அந்த விதத்தில் எந்த விதமான சோடை போகாமல், எனது பேருக்கும் தமிழ் மக்களுடைய பேருக்கும் களங்கம் விளைவிக்காமல் நான் எனது பயணத்தை கொண்டு சேர்ப்பேன். இளைஞர்களுக்காக எனது பயணம் அமையும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுக்கின்றேன். ஏனென்றால் எதிர்காலம் இளைஞர்களை நோக்கியது, இளைஞர்களுக்கான பயணமாக எனது பயணம் அமையும் என்ற அந்த வாக்கியத்தை நான் குறிப்பிடுவோம். நன்றி. நன்றி.